கரையேறி. மஸ்ட் ஐ கோ. சார்லஸ் கேரல் லூத்தர் ஒரு பாப்திஸ்ட் சபை போதகர். 1886 ஆண்டில் போதகராகும் வரை அவர் ஒரு பத்திரிகையாளராகவும் பின்னர் நற்செய்தி பணியாளராகவும் பணி செய்தார். அவர் பல பாடல்கள் எழுதவில்லை, ஆனால் 1877 மரண தருவாயிலிருந்த ஒரு வாலிபனை பற்றி போதகர் ஏ ஜி உபம் கூறிய சம்பவம் இப்பாடலை எழுதும்படி லூத்தரை தூண்டியது. அந்த வாலிபன் ஒரு மாதம் முன்னர்தான் கிறிஸ்தவனாகியிருந்தான். தனது வாழ்வின் கடைசி பகுதியில் ஆண்டவர் தனக்கு ரட்சிப்பின் இலவச ஈவை தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்தினான். ஆயினும் அவரை பற்றி பலரிடமும் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பில்லாமற் போயிற்றே என வருந்தினான். நான் மரிப்பதை குறித்து பயப்படவில்லை, இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார், ஆனால் நான் வெறுங்கையனாக என் ஆண்டவரிடம் செல்ல வேண்டுமா என அங்கலாய்த்தான். இந்த அங்கலாய்ப்பை சவாலாக வைத்து இந்த அருமையான பாடலை லூத்தர் எழுதினார். ஆண்டவருக்கே நன்றி, அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வாலிபனை விட அதி சீக்கிரமே தங்கள் வாழ்வில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பலருக்கும் அவரை அறிமுகப்படுத்தும் வாய்ப்பை பெற்றிருக்கின்றனர். எனவே மரணத்தை சந்திக்கும் போது இப்படி புலம்ப அவசியமில்லை. ஆனால் உலக கவலை மற்றும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால் பல கிறிஸ்தவர்கள் உலக ஆசாபாசங்களில் மயங்கி அதனால் கிறிஸ்துவோடு உள்ள தங்கள் வாழ்க்கை பயணத்தில் சோர்ந்து போவது வருந்தத்தக்க காரியமாகும். இன்றைய கிறிஸ்தவர்களில் அநேகரின் ஆவிக்குரிய வாழ்வில் காணப்படும் வெறுமையான நிலையையே இப்பாடல் விவரித்து காட்டுகிறது. மாயையான ஒரு வாழ்வை மேற்கொண்டு பின்னர் வருந்துவதை காட்டிலும் காலத்தை பயன்படுத்தி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்க்கும் கனிதந்து ஆவியில் அனல் உள்ளவர்களாய் ஆத்தும பாரத்தோடு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எனவே இப்பாடலின் அறிவுரைக்கு நாம் செவி கொடுப்போம். நமது நாட்களை பாவத்தில் வீணாக்காமல் இரட்சகரின் கரத்தில் ஒப்புவிப்போம். நாம் உயிரோடு உள்ளவரை ஆத்தும ஆதாய பணியில் முழு மூச்சுடன் செயல்படுவோம்.